அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடிய தொழில்நுட்பம் செம்மரம் சார்ந்த தொழில்நுட்பம். இதுல பாத்தீங்கன்னா இன்றைக்கு எல்லாருமே அதிகமாக பேசக்கூடிய மரங்கள்ல வந்து ஒரு மரம் செம்மரம், டீரோகார்பஸ் சென்டாலினஸ் என்று அழைக்கக்கூடிய செம்மரம். இதுல நிறைய மித் இருக்கு, நிறைய ரியாலிட்டி இருக்கு. விவசாயிகளுக்கு நான் தெரியப்படுத்துவது என்னவென்றால், செம்மரம் வந்து இந்தியாவை தாயகமாக கொண்டது. அது இந்தியாவில் குறிப்பாக ஆந்திர மாநிலத்தில் சேஷாச்சலம் ஹில் ரேஞ்சஸ் என்று அழைக்கக்கூடிய மலைப்பிரதேசங்களிலும், தமிழகத்தில் குறிப்பாக வெள்ளூர் மாவட்டத்தை இருப்பிடமாக கொண்ட இந்த இது இந்த வகையான மரம் ரைடெஸ்லோஸ் ஃபாரஸ்ட் என்று அழைக்கக்கூடிய ஈஸ்டர்ன் காட்ஸ் மலைப்பகுதியில் வளரக்கூடிய மரம். தொன்று தொட்டு இந்தியாவை தாயகமாக கொண்டதனால் இது வந்து இந்தியாவில் மட்டும்தான் இந்த மரம் உண்டு. இன்றைக்கு என்னன்னா, உலகம் முழுவதும் இந்த மரத்துடைய தேவை வந்து நிறைய இருக்கு, தேவைகள் அதிகமாக இருப்பதாக பல்வேறு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன, பல்வேறு ஆய்வுக் கட்டுரைகளும் தெரிவிக்கின்றன. இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, ஒரு 10-20 ஆண்டுகளுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா, ஜப்பான் மாதிரி நாடுகளில் இந்த செம்மரத்தை வந்து மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு விதமான பொருட்கள் செய்வார்கள். அது வந்து கிஃப்டா கொடுக்கறதுக்காக பண்ணுவாங்க. ஆனா சமீப காலமா குறைந்தார்களா, கடந்த 10 ஆண்டுகளாக பாத்தீங்கன்னா, செம்மரம் வந்து சைனா மாதிரி நாடுகள், சைனா மலேசியா மாதிரி நாடுகளில் செம்மரம் வந்து எதுக்காக பயன்படுத்தினா, பர்னிச்சர் செய்யறதுக்காக, குறிப்பாக மரப்பொருட்கள் செய்வதற்காக. இன்னும் கொஞ்சம் கூட போய் மூலிகை பொருள், குறிப்பா வந்து இதுல வந்து இருக்கக்கூடிய சென்டாலின் என்ற அல்கலாய்டு அதிக அளவு இருக்கிறதுனால, அது பல்வேறு வகையான மருத்துவ பயன்பாட்டுக்கு பயன்படுத்தால் அதையும் பயன்படுத்தப்படுவதற்காக இந்த மரம் உலக அளவில் ஒரு பிரபலப்படுத்தப்பட்டு வருகிறது. ஆனா இந்தியாவை பொறுத்தளவு இந்த மரத்திற்கு மார்க்கெட் இருக்கா என்றால், இந்திய மார்க்கெட்ல டொமஸ்டிக் மார்க்கெட் என்று அழைக்கக்கூடிய லெவலில் அதுக்கு மார்க்கெட் பெருசா இல்லை. அதற்கு என்ன காரணம்னா, இந்த மரத்துடைய விலை வந்து நிறைய அதிகமாக இருப்பதாக ப்ரொஜெக்ட் பண்ணப்படுகிறது உலக அளவில். அதற்கும் வந்து இப்ப என்ன பண்றோம்னா, இந்த மரத்தோட சப்ளை செயின் என்று அழைக்கக்கூடிய இது யாரு பயன்படுத்த முடியும் இந்தியாவில் இது சார்ந்த தொழில் நிறுவனங்களை உருவாக்க முடியுமா, இதெல்லாம் பார்க்கறதுக்காகத்தான் இந்த பல்வேறு ஆராய்ச்சிகளை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சிகளையும் கடந்த பல ஆண்டுகளாக 1997 இன்று வரை இதை பண்ணி கொண்டிருக்கிறோம். இதனாலதான் பாத்தீங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய செம்மரத்தில் நன்கு தேர்வு செய்யப்பட்ட மரங்களை தேர்வு செய்து அதை கடந்த 15-16 ஆண்டுகளாக ஆய்வு செய்து, அதன் மூலமாக கிடைக்கப்பட்ட நல்ல வீரிய ரகங்களை குளோனல் முறையில் உற்பத்தி செய்து அந்த நாட்டுகளை விவசாயிகளுக்கு கொடுக்கும். இதனால என்ன அட்வான்டேஜ்னா, மரங்கள் யூனிஃபார்மாக இருப்பது மட்டுமல்லாமல் அதனுடைய அடர்த்தி, அதாவது டென்சிட்டி என்று சொல்லக்கூடிய அடர்த்தியும் ஒரு யூனிஃபார்மாக உள்ளது. இரண்டாவது சென்டாலின் கண்டென்ட், இந்த மூலப்பொருள் இருக்குல்ல, வேதியியல் மூலப்பொருள், இதுவும் வந்து அதிகமாக இருக்கு. அதனால விவசாயிகளுக்கு நல்ல மார்க்கெட்டிங் கிடைக்கக்கூடிய விற்பனை வாய்ப்புகள் இருக்கு. இப்ப ரீசெண்டா கூட எனக்கு 2-3 மரங்கள் சாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா, அதுல வந்து பாத்தீங்கன்னா அடர்த்தியே இல்ல, சாம்பிள் ட்ரீஸ் பார்த்தப்ப அடர்த்தியே இல்ல. அதுக்கு என்னன்னா, நிறைய தண்ணி விட்டு அந்த மரத்தை வளர்த்து அதுல சாப்பிட்டு தான் நிறைய இருக்கு, ஹாட்வுட்டே இல்ல. அந்த மாதிரி இருக்கிறப்ப இந்த மரத்துக்குரிய விற்பனை வாய்ப்புகள் கம்மியா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இன்றைக்கு நிறைய செம்மர விவசாயிகள் மரத்தை போட்டுட்டு விற்பனை செய்ய முடியவில்லை என்று கூறுகிறார்கள். இதுவும் உண்மைதான், அதுல மாற்றுக்கத்தே கிடையாது. ஏன்னா டொமஸ்டிக் மார்க்கெட் இல்ல, உலக மார்க்கெட் மட்டும்தான் இருக்கு. இதை சீர்வு செய்வதற்காக தான் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் பல்வேறு ஆராய்ச்சிகளையும் முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகிறது. இதனுடைய பயனீட்ட, அதாவது இந்த செம்மரத்தை பயன்படுத்துவர்கள் அனைவர்களுமே ஏறக்குறைய கன்சல்டேஷன் நடந்துட்டு இருக்கு. வருங்காலங்களில் மேபி செம்மரம் சார்ந்த ஒரு சப்ளை செயின் என்று இல்லாமல் வேல்யூ செயின் என்ற மாடல் உண்மையிலேயே நன்றாக வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மரத்திற்கு நன்றாக உள்ளது. இதுல என்னென்ன பண்றோம்னா, ஒன்று வந்து மர இனவிருத்தி, மரத்தை நல்ல தேர்வு செய்யப்பட்ட மரங்கள் இருந்து நல்ல மரத்தை கண்டறிந்து அந்த மரங்களை குளோனல் முறையில் உற்பத்தி செய்து அதை விவசாயிகளுக்கு வேளாண் கார்டுகள் மூலமாக இதை புறம் கொண்டு செல்வோம். நீங்க இதுல பாத்தீங்கன்னா, நிறைய ரகங்கள் தெரியும். சில பட்டைகள் பாத்தீங்கன்னா நல்ல டார்க்கீச்சா இருக்கும், சில பட்டைகள் பாத்தீங்கன்னா வெள்ளை கலர்ல இருக்கும், சில பட்டைகள் பாத்தீங்கன்னா வெர்டிகலா இருக்கும், சிலது ஹரிசாண்டலா இருக்கும். இதெல்லாம் தான் அந்த வேரியேஷன்ஸ். இந்த மரத்தையும் நீங்க அந்த மரத்தையும் பாத்தீங்கன்னா நல்ல வித்தியாசம் இருக்கும். இந்த வேரியேஷன்ஸ் வந்து விவசாயிகளுக்கு தெரியாது அவங்க பாட்டில். ஏன்னா இது விதை மூலமா உற்பத்தி செய்யும் பட்சத்தில் என்ன ஆகும்னா, நல்ல மரங்களுடைய வித்தியாசம் வந்து நிறைய இருக்கும். மரக்கு மரம் அயல் மகர்ந்த சேர்க்கை மூலமா நடக்கிறது. இதற்காகத்தான் நம்ம வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் என்ன பண்ணோம்னா, குளோனிங் முறையில் நாட்டுகளை உற்பத்தி செய்து அதை விவசாயிகளுக்கு வழங்கி வருகிறோம். ஆகையால் விவசாய பெருங்குடி மக்களே, நீங்க அனைவருமே நல்ல தேர்வு செய்யப்பட்ட ரகங்களை நம்ம உங்களுடைய விளைநிலங்களில் கொண்டு சேர்ந்து நல்ல ஆர்கனைஸ்டு, சில பேர் சின்ன விவசாயிகள் வரப்போற மட்டும் நடலாம், பெரு விவசாயிகள் பாத்தீங்கன்னா தோப்பாக நடலாம். தோப்பாக நடும் பட்சத்தில் குறைந்தபட்சம் 1 ஏக்கருக்கு 444 160 மரமுடிக, அதாவது 3 மீட்டருக்கு 3 மீட்டர் முதல் 5 மீட்டருக்கு 5 மீட்டர் இடைவெளியில் நட்டு வரலாம். இது ஊடுபயிராக பண்றது நல்லது. குறிப்பாக பயறு வகைகளை ஊடுபயிராக பண்ணும் பட்சத்தில் உங்களுக்கு வந்து நல்ல உற்பத்தி திறன் அதிகப்படுத்திக்கிற வாய்ப்புகள் நல்லா உண்டு. இரண்டாவது, நிறைய ட்ரிப்பை போட்டு தண்ணியை நிறைய விட்டுறக்கூடாது. ஏன்னா இந்த மரம் நல்ல லைட் டிமாண்டர், நல்ல ஒரு ஹாட்வுட் ஃபார்மேஷனுக்கு வந்து நம்ம தமிழ்ல சொல்லுவாங்க காய்ச்சல் மற்றும் பாய்ச்சல், அந்த மாதிரி பண்ணும் பட்சத்தில் இந்த மரத்துடைய உற்பத்தி திறன் நல்லா இருக்கும், அடர்த்தி நல்லா இருக்கும்,
மரத்தை நல்லா வந்து விற்பனைக்கு உள்ள விற்பனைக்கு ஏற்ற மாதிரி மரத்தை பெயின் பண்ண முடியும் என்று இந்த தருணத்தில் கூறிக்கொள்கிறேன். ஆகையால் விவசாய பெருங்குடி மக்களே, இந்த மரம் வந்து இப்போதைக்கு மார்க்கெட்டிங்ல பிரச்சனை இருந்தாலும் வருங்காலங்களில் இந்த மார்க்கெட்டிங்ல உள்ள பிரச்சனையை சீர் செய்வதற்கான அத்தனை முயற்சிகளையுமே மேற்கொள்வோம் என்று இந்த தருணத்தில் கூறிக்கொள்கிறேன். இதற்காகவே மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரியில் கன்சார்சியம் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் அக்ரோ பாரஸ்ட்ரி தொழிற்சாலை சார்ந்த வேளாண் காடுகள் கூட்டமைப்பு மற்றும் வேளாண் காடுகள் தொழில் முனைவோர் மையம் அக்ரோ பாரஸ்ட்ரி பிசினஸ் இன்குபேட்டர் என்ற இரண்டு நிறுவனங்கள் உள்ளன. இதன் மூலமாக பல்வேறு நிறுவனங்களுடன் பேசிக் கொண்டிருக்கிறோம். வருங்காலங்களில் இந்த மார்க்கெட்டிங் சம்மரத்தில் உள்ள மார்க்கெட்டிங் உள்ள பிரச்சனைகளை நிவர்த்தி செய்வதற்கான வாய்ப்புகள் மிகப்பெரிய அளவில் உள்ளது. ஆகையால் இந்த மரத்தையுமே ஒரு பணப்பயிராக பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்மையிலேயே வந்துள்ளது. ஆகையால் அனைத்து விவசாய பெருங்குடி மக்களும் தங்கள் நிலங்களில் எங்கெங்க இருக்கோ, குறிப்பாக மானாவாரி நிலங்களில் இந்த மரம் நன்றாக வளரக்கூடியது. சுலோவாக வளர்ந்தாலும் நன்றாக வளரக்கூடியது. குறைந்தபட்சம் 15 ஆண்டுகளிலிருந்து அதிகபட்சம் 20 ஆண்டுகளில் ஒரு மரத்திலிருந்து 100 கிலோ அந்த ஹாட்வுட் என்று சொல்ல அழைக்கக்கூடிய ஹாட்வுட் இன்னர் வுட் பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதன் மூலமே விவசாயிகள் தங்கள் வருமானத்தை பெருக்கிக் கொள்ளலாம் என்று இந்த தருணத்தில் கேட்டுக்கொள்கிறேன்.